ஹாய் காய்ஸ், வெல்கம் டு வாய்ஸ் ஓவர் பிளானட் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு அல்டிமேட்டான படம் தாங்க பார்க்க போறோம். மிக்சட் ஜானர்ஸ், அப்படியே காமெடி, ஹாரர், த்ரில்லர், சஸ்பென்ஸ். கேட்கவே நல்லா இருக்குல்ல? எனக்குமே அப்படிதான் இருந்துச்சு. அது பார்க்கும்போது இன்னும் சூப்பரா இருந்தது. அண்ட் நம்ம படத்தோட ஒன்லைன் சொல்லணும் அப்படின்னா, ஒரு வெக்கேஷனுக்கு போகிற நம்ம ஹீரோ அண்ட் ஹீரோயின், அவங்களுக்கு அங்கே போய் என்ன நடக்குது, அவங்க ஏற்கனவே ஒரு பிளானோட தான் ரெண்டு பேரும் போகிறாங்க. ரெண்டு பேருக்கும் தனித்தனியாக ஒரு பிளான் இருக்கு. அந்த என்ன பிளான் அது, அங்கே போய் என்ன நடந்தது, அங்கே அவங்க மீட் பண்ணுறக்கு சில பேர், அந்த சில பேர் வந்து ஒரு பிளான் வச்சிருக்காங்க. ஸோ அங்கே அவங்க கிட்டத்தட்ட லைஃப் த்ரெட்டனிங் சுச்சுவேஷன் அளவுக்கு போகுது. உயிர் போகிற நிலைமைக்கு அவங்க தள்ளப்படுறாங்க. அவங்க வந்து அங்கேருந்து தப்பிச்சு வந்தாங்களா அப்படின்றத நமக்கு சொல்கிற கதை தான் த ட்ரிப். அண்ட் என்னோட வீடியோஸ் பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், வாய்ஸ் ஓவர் பிளானட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். படத்தோட ஓபனிங் சீன்ல பாத்தீங்கன்னா, ஒரு லேடியும் ஒரு ஆளும் உட்காந்து ஒரு பெட்ல பேசிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அப்ப அந்த ஆள் கேக்குறாரு, நீ வந்து அவன் கூட அஃபேர்ல இருக்கிறதானே அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒருத்தனை சொல்லி கேட்கவே அந்த லேடியும் ஒத்துக்குறாங்க, ஆமா நான் அஃபேர்ல தான் இருக்கேன், அது இல்லாம என் வயிற்றுல அவன் குழந்தை வளர்ந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இவன் அப்படியே ஷாக் ஆகுறான். நம்ம மியூசிக் எல்லாம் அங்க அப்படியே டென்ஸ் மியூசிக்கா இருக்கு, ரைஸ் அப் ஆகுது மியூசிக். அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா கட் அப்படின்னு ஒரு வாய்ஸ் கேக்குது. நம்ம படத்தோட ஹீரோவை இங்கதான் காட்டுறாங்க. இவர் பேர் வந்து லார்ஸ். இவர் வந்து ஒரு சீரியல் ஷூட்டிங் பண்ணிட்டு இருக்காங்க, அவர் தான் டேரக்டர் போல் இருக்கு. ஸோ அப்படி இருக்கு அந்த சீன் அப்படி ஸ்டார்ட் ஆகுது. இங்கே பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் நடிச்சாங்களே அந்த லேடி, அவங்க வந்து நம்ம ஹீரோட்ட பேசிட்டு இருக்காங்க. சும்மா எப்படி இருக்கீங்க, உங்க ஒய்ஃப் எப்படி இருக்காங்க? பார்த்தா நம்ம ஹீரோக்கும் அவங்க ஒய்ஃபுக்கும் ரொம்ப நாளாக பிரச்சனை இருக்கும் போல. இது வந்து ஊர் உலகத்துக்கே தெரிஞ்சிருக்கு. அப்போ நம்ம ஹீரோ சொல்றாரு லார்ஸ், இல்லை இப்போலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா தான் போகுது, நாங்கள் ரெண்டு பேரும் வெக்கேஷன் கூட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஜாலியாக சொல்றாரு. அந்த வெக்கேஷன்ல வர அவன் மவுண்டன்ஸ்ல ஹைக்கிங் போறேன்னு சொல்றான். அங்க நிறைய மலைப்பகுதி இருக்கு, அந்த இடத்துல தனியா நடந்து போய் சுத்தி பார்க்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அது ரொம்ப டேஞ்சரஸ்ல அப்படின்ற மாதிரி இவர் கேக்குறாரு. பாத்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா கிளம்புது. அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து காரை ஓட்டிக்கிட்டு போயிட்டு இருக்காரு. அப்போ ஒரு ஃபோன் பண்ணி பேசுறாரு ஒரு ஆள்கிட்ட, நாளைக்கு இந்த மாதிரி சொன்ன மாதிரி 12 மணிக்கு வந்துருவேல, நீ கரெக்டா உன்னோட எக்யூப்மெண்ட் எல்லாம் கொண்டு வந்துரு அப்படின்னு. உடனே அந்த ஆள் வந்து, நம்ம நாளைக்கு போட்ல போறோமா அப்படின்னு கேக்குறேன். போட்டா? அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, நான் சொன்ன மாதிரி டைமுக்கு வா முதல்ல அப்படின்னு சொல்லி கட் பண்றாரு. அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து அவங்க அப்பா பார்க்க தான் போறாரு. அவர் ஒரு ஓல்டேஜ் ஹோம்ல இருக்காரு, அவர் வயசானவர், வீல் சேர்ல தான் உட்காந்துருக்காரு. அவர் பேசிட்டு இருக்காரு, நீ உன் ஒய்ஃபும் எப்படி இருக்கீங்க அப்படின்லாம் சொல்லி கேட்கவே நம்ம ஹீரோ சொல்றாரு, இந்த மாதிரி நாளைக்கு வந்து நான் ஒய்ஃபை வந்து வெக்கேஷன் கூட்டு போறேன், அந்த வீட்டுக்கு தான் போறோம். என்ன வீடுன்னு பாத்தீங்க அப்படின்னா, இவங்க அப்பா இருக்காருல்ல ஹீரோட அப்பா, இவர் வந்து கொஞ்சம் முன்னாடி ஊருக்கு வெளியில் பார்த்தீங்கன்னா ஒரு வீடு வாங்கி வச்சிருக்காரு. இந்த மாதிரி வெக்கேஷன் டைம்ல அங்கே போகிறதுக்கு, லீவ் டைம்ல அங்கே போய் என்ஜாய் பண்ணுறதுக்காண்டி ஒரு வீடு கட்டி வச்சிருப்பாரு அந்த இடத்துல. ஸோ அதை வந்து இப்போ இவர் வந்து இவர் பையன்ட்ட கொடுத்துட்டு இருப்பாரு. இவங்க நம்ம ஹீரோவும் அவர் ஒய்ஃபும் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ அங்கே தான் போகிறாங்க. அதை இவர் சொல்லிட்டு இருக்காரு அவங்க அப்பாட்ட. அப்போ அவங்க அப்பா கேட்குறாரு, சே எவ்வளோ ஒரு அழகான வீடு இல்லை, அந்த வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற அந்த ஊஞ்சல், அந்த ஊஞ்சலில் உட்காந்துட்டு அப்படியே அந்த லேக்கை பார்க்கறது, அங்கே எல்லாம் இருக்கும் போல அழகாக. ஸோ அதை அவர் சொல்லி ரொம்ப வருத்தப்படுறாரு, என்னால் அதை இப்போ பண்ண முடியலையே அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டு சொல்லிட்டே இருக்கார். அப்போ நம்ம ஹீரோ மேற்கொண்டு சொல்கிறாரு, என் பொண்டாட்டி வர அங்கே மலையெல்லாம் இருக்குல்ல, அதில் வந்து ஹைக்கிங் போகணும் அப்படின்னு சொல்கிறா, தனியாக போகிறேன்னு சொல்லிட்டு இருக்கா, அதுவே ஒரு டேஞ்சரஸான ஏரியா இல்லப்பா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கவே, ஏ நீ போமாட்டா, விடுறா, அவ போயிடுவாடா, அவ ரொம்ப தைரியமான பொண்ணு அப்படின்னு அவரே சொல்றாரு. அடுத்து பார்த்தா நம்ம ஹீரோ வந்து சூப்பர் மார்க்கெட்டுக்கு தான் போறாரு. என்ன வாங்குறாருன்னு பாத்தீங்க அப்படின்னா, ஒரு சுத்தியல், அப்புறம் இந்த சா ரம்பம் மாதிரி இருக்கும்ல அது, அதுக்கப்புறம் நைலான் கயிறு, அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த டேப்பு, டக் டேப்னு சொல்லுவாங்களா, அது இதெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு இருக்காரு வீட்டுக்கு. வீட்டுக்கு வந்தோடனே அந்த வாங்கினதெல்லாம் வந்து அவர் டிக்கி கடியில மறைச்சு வைக்கிறாரு. அப்போ வீட்டுக்குள்ளே போகலான்னு பார்க்கும்போது வீட்டுக்குள்ளே இருந்து வெளியில் வருது ஒரு பொண்ணு, ஒரு லேடி ஒன்று வருது. அது வந்து நம்ம ஹீரோவை பார்த்து கேட்குது, என்ன நாளைக்கு ஹண்டிங் போறீங்களாமே, நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு அது கிளம்புது. ஹண்டிங்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவே உள்ளேருந்து வராங்க ஒரு லேடி, இவங்க தான் நம்ம படத்தோட ஹீரோயின். இவங்க பேர் வந்து லீசா. வந்துட்டு என்ன இவ்வளோ லேட்டு, வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் கிளம்புறாங்க. இப்போ அந்த வெக்கேஷன் ஹவுஸுக்கு தான் போகிறாங்க அவங்க ரெண்டு பேரும். போகிற வழியிலலாம் ஒரே சண்டை ரெண்டு பேருக்கும் ஆகவே ஆகாது போல, மாறி மாறி பேசிக்கிட்டே திட்டிக்கிட்டே வராங்க. அப்போ சொல்கிறாங்க நம்ம ஹீரோயின், இந்த மாதிரி வந்து ஒரு அவங்களும் ஒரு ஆக்ட்ரஸ் தான் போல் இருக்கு, ஆனால் அவங்க இன்னும் பெருசாக ஃபேமஸ் ஆகலை. ஸோ இப்போ தான் வந்து வளர்ந்து வர ஒரு ஆக்ட்ரஸ்னு வச்சுக்கோங்க. ஸோ அவங்களுக்கு ஏதோ ஒரு ஒரு ஆடிஷன் ஒன்று கிடச்சிருக்கு போல, ஒரு படத்துலையோ இல்லை ஒரு இதுலையோ நடிக்கிறதுக்கு வந்து அவங்களுக்கு ரோல் கிடச்சிருக்கு. ஸோ அதுக்கு வந்து அவங்க டயலாக்லாம் படிச்சுட்டு போய் அங்கே அந்த ரோலை வந்து ஆடிஷன் பண்ணி அதுக்கப்புறம் தான் செலக்ட் பண்ணும். ஸோ அதெல்லாம் வச்சு வாசிக்கிட்டே வந்துட்டு இருக்காங்க. அப்போ இவர் கலாய்க்கிறார், என்ன நடிக்க போறியா அப்படி அப்படின்னு சொல்லிட்டு. ரெண்டு பேரும் மாறி மாறி அவங்களோட ப்ரொஃபஷனை கலாய்ச்சிக்கிறாங்க. இவர் சீரியல் டேரக்டருங்கிறதுக்கு அவங்க கலாய்க்கிறாங்க, இவங்க வந்து இப்போ தான் படத்துக்கு நடிச்சு நடிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்களே அதையும் அவர் கலாய்க்கிறார். ஸோ இப்படியே போயிட்டு இருக்கவே அவங்க ஒரு வழியாக அந்த வெக்கேஷன் ஹவுஸுக்கு வந்து சேர்றாங்க. அது பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு இடம், அப்படி அந்த வீடு அழகாக நிற்கிது, பின்னாடி பார்த்தா லேக்கு, இந்த சைடு பார்த்தா அப்படியே மலைங்க, சூப்பராக இருக்கு அந்த ஏரியாவே. ஸோ இவங்க வந்து அங்கே இறங்குறாங்க, வீட்டுக்குள்ளே வராங்க, வீட்டில் இருக்கிறதெல்லாம் பார்க்குறாங்க. ஷார்ட் கன் இருக்குது, அங்கே ஹண்டிங்லாம் போவாங்க போல் இருக்கு. ஸோ அந்த ஷார்ட் கன் இருக்குது, கிச்சனில் ஐட்டம்ஸ் இருக்குது, இப்படி பார்த்துட்டு இருக்காங்க. வாங்கிட்டு வந்து வைன் பாட்டிலாம் தூக்கி அடக்கி வச்சுட்டுருக்காங்க நம்ம ஹீரோயினை. பார்த்துருக்கு கீழே வந்து ஏதோ கெலாக்ஸ்லாம் குட்டி கிடக்கு, என்னடா அது அப்படின்னு க்ளீன் பண்ணிட்டு வேலை பார்த்துட்டு இருக்காங்க. நைட்டு வந்து சமையல் பண்ணுறாங்க, ரெண்டு பேரும் கிச்சனில் குக் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோ பார்த்தா ஒரு கறி பீஸ் எடுத்து அந்த தவா அந்த கல்லில் வைக்கணும், அதை கூட அவரால் வைக்க முடியும், அப்படியே ஸ்லோவாக எடுத்துட்டு வராரு. இதை பிடிங்கி இப்படி வைக்கணும் அவ்வளோதானே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து மேற்கொண்டு வேலையை பார்க்குறாங்க. அடுத்து பார்த்தா சாப்பிட்டுட்டு இருக்காங்க. சாப்பிட்டுட்டு இருக்கும்போது இவர் அப்படியே பேசிக்கிட்டே இருக்காரு சும்மா. அப்பையும் சண்டை தான் போடுறாங்க ரெண்டு பேரும்.
அப்படியேதான் பேசுறாங்க, ஒரு மாதிரி அப்படியே பிடிக்காத வேண்டாம் வெறுப்பா பேசினா எப்படி இருக்கும். ஸோ அப்படிதான் பேசிக்கிறாங்க. அடுத்து வந்து அவர் கேட்கிறாரு, இந்த டியேகோ எப்படி இருக்கா அவன் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லி. அவனும் நீயும் சேர்ந்து ஏதோ கதை எழுதுறீங்களே அது எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னா, நல்லா போகுது அப்படின்னு பேசி முடிக்கிறாங்க. அடுத்து வந்து உள்ள உட்காந்து ஏதோ கேம் மாதிரி விளையாடுறாங்க, அதுலயும் சண்டை தான் போடுறாங்க. இன்னும் தூங்கி முழிக்கிறாங்க, காலையில விடியுது. அப்புறம் நம்ம ஹீரோயின் வந்து அந்த ஊஞ்சல் மாதிரி ஒன்று சொன்னோம்ல, அந்த தாத்தா சொல்லியிருப்பாரு, அதுல உட்காந்து ஆடிட்டு இருக்காங்க. அந்த லேக்கை பார்த்துக்கிட்டு அப்படியே அழகாக ரசிச்சுட்டு உட்காந்துருக்காங்க, படுத்துட்டு இருக்காங்க. அதுல அந்த ஊஞ்சல் வந்து படுக்கிற ஊஞ்சல் மாதிரி இருக்கும். ஸோ அதில் படுத்து பார்த்துட்டு இருக்காங்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பேக்கில் ஏதோ ஒரு பெரிய கல் மாதிரி ஒன்று அந்த பேக்கில் எடுத்து போட்டுக்கிட்டு எங்கே போகிறாருன்னு பார்த்தா, அவங்க வீட்டுக்கு பின்னாடி ஒரு லேக் ஒன்று இருக்குல்ல, அங்கே வந்து ஒரு போட் நிறுத்தி வச்சிருக்காங்க. இவங்க வந்து இவங்களோட போட் தான் போல. ஸோ அந்த போட்டில் கொண்டு அந்த பேக்கை வைக்கிறாரு. வச்சுட்டு இவர் காருக்கு வந்து அந்த முந்தின நாள் வாங்கினார்ல அந்த திங்ஸ் எல்லாம், அந்த சுத்தி அந்த ஐட்டம்லாம், அதை கொண்டு வந்து வீட்டில் பேஸ்மெண்ட் மாதிரி இருக்குது, அவங்க வீட்டிலலாம் அண்டர் கிரவுண்ட் மாதிரி வச்சிருப்பாங்க இல்லையா. ஸோ அங்கேயே பார்த்தீங்கன்னா ஒரு பில்லியர்ட்ஸ் போர்டு மாதிரி இருக்கும், ஒரு விளையாடுற அந்த போர்டு, இந்த பால்லாம் வச்சு ஒரு பெரிய ஸ்டிக் வச்சு விளையாடுவாங்களே அந்த போர்டு. ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வைக்கிறாரு இவர் வாங்கிட்டு வந்த திங்ஸ் எல்லாம். ஒரு சுத்தி மட்டும் கையில் எடுத்துக்கிட்டு இவர் மேலே போறாரு, அவர் கிச்சன் மாதிரி இருக்கு அந்த இடத்துக்கு போறாரு. போயிட்டு ஏதோ சரக்கு எடுத்து குடிக்கிறாரு, குடிச்சிக்கிட்டே இருக்காரு. ஹீரோயின் அங்கிருந்து கூப்பிடுறாங்க, இங்கே வாங்க உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு. இவர் என்ன பண்ண போறாருன்னு தெரியல, மறுபடியும் அவங்க கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க, ஆனாலும் இன்னொரு கப்பை ஊற்றி குடிக்கிறாரு. குடிச்சுக்கிட்டு அந்த சுத்தியில் எடுத்து அப்படியே அவர் பின்னாடி மறைச்சிக்கிட்டே போறாரு. ஹீரோயின் கூப்பிடுறாங்க, அங்கிருந்து இவர் போய்கிட்டே இருக்காரு. ஹீரோயின் அங்கே திரும்பி நின்று ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே வாங்களேன் இது பாருங்க எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஏதோ கூப்பிடுறாங்க. இவர் போய் சுத்தியில் எடுத்துக்கிட்டே அங்கே போய் அவங்க மேலே அடிக்கலான்னு போறாரு. அவங்க டக்குன்னு திரும்பி அந்த ஷாக் வைப்பாங்கல்ல, இந்த போலீஸ்காரங்களாம் ஷாக் வைப்பாங்களே டக்குன்னு, அதை வச்சிடறாங்க. ஹீரோக்கு மேல அப்படியே சுருண்டு விழுறாரு மனுஷன். முழிச்சு பாக்குறாரு நம்ம ஹீரோ, பார்த்தா அவங்க அவரை கட்டி போட்டு வச்சிருக்காங்க. நம்ம ஹீரோயின் ஆப்போசிட்ல உட்காந்துருக்காங்க, அவர் கொண்டு வந்து அந்த சாமான்லாம் கண்டுபிடிச்சாங்க போல இருக்கு, அதெல்லாம் முன்னாடி வச்சுக்கிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆமா இதெல்லாம் வச்சு என்ன நீ என்ன பண்ணலான்னு பாத்திருப்ப, நான் சொல்லிட்டா முதல்ல இந்த சுத்தி வச்சு என்ன கொலை பண்ணிருப்ப, அதுக்கப்புறம் என்ன வந்து அந்த கல்லை கட்டி அந்த லேக்ல வந்து போட்டுடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிருப்பேன். இதுலலாம் எனக்கு புரியாத விஷயம் ஒண்ணுதான், இந்த ரம்பத்தை எதுக்கு வச்சிருக்க, இந்த சா எதுக்கு அப்படின்னு ஒண்ணு அவர் அப்படி பாக்குறாரு. ஆமா கல்ல கட்டி அப்படியே போட்டுட்டா பாடி மிதந்து மேலே வரும், அதனாலதான் இந்த சா அப்படின்னு ஒன்னே. ஓ இதை வச்சு என்ன பீஸ் பீஸா கட் பண்ணி அதுக்கப்புறமா என்ன தூக்கி லேக்ல போடலாம் அப்படின்னு பாத்தியா, யாரு நீயா, ஒரு கறி பீஸ் எடுத்து வந்து அடுப்புல வேக வைக்க முடியல, உன்னால நீ என்ன பீஸ் பீஸா கட் பண்ணிருக்கியான்னு சிரிச்சு தள்ளுறாங்க. சிரிச்சுக்கிட்டே அவங்க கேட்கறாங்க, சரி அப்ப வெளியில இருக்கிறவங்களுக்கு நீ என்னன்னு போய் சொல்லுவ அப்படின்னு ஒன்னே. இவங்களே சொல்றாங்க, எங்க அவன் நடந்து போனா அப்படியே திரும்பி வரலன்னு சொல்ல புரியா அப்படின்னு ஒன்னே. அவர் அப்படியே பாக்குறாரு, என்னடா நம்ம சொல்லலாம் நினைச்சது இவளே சொல்றாளே அப்படின்ட்டு. அடப்பாவி இதை யாரா நம்புவா அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் சிரிக்கிறாங்க. சரி இதுல எல்லாம் எனக்கு புரியாதது ஒரே விஷயம்தான், எதுக்காக என்ன நீ கொலை பண்ண போற அதை மட்டும் சொல்லிரு அப்படின்னு ஒன்னு நம்ம ஹீரோ இப்பதான் பேச ஆரம்பிக்கிறாரு. எனக்கு தெரியும் நீ என்ன பண்றேன்னு, அந்த உன் ஃப்ரெண்டு டியேகோ கூட நீ அஃபேர்ல இருக்கதானே அப்படின்னு சொன்ன உடனே, ஓ அதுக்கு தான் என்ன கொலை பண்ண போறியா, சரி கொலை பண்ண போற, ஆனா ரீசன் தெரிஞ்சுக்கோ, நான் டியேகோ கூட எல்லாம் அஃபேர்ல இல்ல இருக்க, அஃபேர்ல வேற ஒருத்தன் கூட அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க தெரியுமா. அவன் அப்படியே பாக்குறான், அப்படியே ஒரு மாதிரி காண்டாவான். சரி நம்ம ரெண்டு பேரும் கடைசியா இப்ப ஒன்னா இருந்தோம் சொல்லு, நீ இப்படி இருந்தா நான் அப்படிதானா இருப்பேன்னு அவங்க ஒரு மாதிரி பேசுறாங்க. அவருக்கு ஒரு மாதிரி கோவம் வருது, நிறுத்தி வாய மூடி அப்படின்ற மாதிரி கத்துறாரு. அவரு கத்திக்கிட்டே வந்து சரி ஓம் பிளான் என்ன சொல்லு அப்படின்ட்டு அவர் கேட்கறாரு. நம்ம ஹீரோ எனக்கு தெரியுது ஓகே அவன் கண்டுபிடிச்சிட்டான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. என் பிளான்லாம் வேற லெவல்டா அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறாங்க. என்னன்னு பார்த்தா ஒரு நாளைக்கு முன்னாடி அப்படின்னு காட்டுறாங்க. நம்ம ஹீரோ வந்து அவங்க வீட்டுக்கு வருவார்ல திங்ஸ் வாங்கிக்கிட்டு, அப்போ ஒரு லேடி வெளியில வந்திருக்கும்ல, போன ஒரு ரெண்டு மூணு சீனுக்கு முன்னாடி அந்த லேடி தான் காட்டுறாங்க. இப்போ நம்ம ஹீரோயின்ட்ட உட்காந்து வீட்டுக்குள்ள பேசிட்டு இருக்காங்க, ஒரு நாளைக்கு முன்னாடி அப்படின்ற மாதிரி காட்டுறாங்க. இப்போ நடக்கிற இன்சிடென்ட்ஸ்ல இருந்தும் ஒரு நாளைக்கு முன்னாடி அந்த லேடி கிட்ட நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு இருக்காங்க, அவங்க ஃப்ரெண்ட் போலாம் நாங்க இந்த மாதிரி ஹண்டிங் போறோம் அப்படின்லாம் சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப பாத்தீங்கன்னா ஒரு ஆள் வரவங்க, தோட்டக்கார மாதிரி இருக்கான். அவன் வந்து சொல்றான், நான் இந்த மாதிரி வேலையெல்லாம் முடிச்சிட்டேன் உடனே, சரி விக்டர் நான் அவனை காசு கொடுத்துறேன் அப்புறமா அப்படின்னு சொல்லி போறாங்க. அவன் கிளம்பி போறான், அந்த ஆள் பேர் வந்து விக்டர். ஸோ இப்படி இந்த லேடி கிட்ட சொல்லிட்டு தான் இவங்க கிளம்பி வந்திருக்காங்க. ஹண்டிங் போறோம் எனக்கு ஆனா பிடிக்காது, சரி அவனுக்கு பிடிக்குமே அப்படின்ட்டு நாங்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க. ஸோ இவங்க பிளான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவன் வந்து ஹண்டிங் வரும்போது, அதாவது நாங்க ஹண்டிங் வந்திருக்கோம், வந்துட்டு அவன் போயிட்டே இருக்கும்போது பாத்தீங்க அப்படின்னா அந்த கன் வந்து தெரியாம அவனே சுட்டுக்கிட்டான், ஆக்சிடென்ட் எல்லாம் அவனே வந்து சுட்டுக்கிட்டான் அப்படின்ற மாதிரி பிளான் இவங்களோடது. இதை கேட்டு நம்ம ஹீரோ சிரிக்கிறாரு, ஓ நீ இப்படிலாம் சொன்னா நம்பிடுவாங்களா, உனக்கு நடிக்கவே வராது முதல்ல, ஏன்டி இப்படி காமெடி பண்ற அப்படின்னு அவரு கேட்டுட்டு இருக்காரு. அப்ப நம்ம ஹீரோயின் காண்டாயிடுறாங்க, கன் எடுத்துக்கிட்டு அவரை மண்டையிலே வச்சு, இங்க பாரு எந்திரிச்சு நட, ஃபாரஸ்ட்டுக்குள்ள அந்த காட்டுக்குள்ள நட, நான் வந்து உன்னை சுட்டு தள்ளணும் இதான் பிளான் அப்படின்னு உடனே ஹீரோ வந்து அதெல்லாம் முடியாது அப்படின்னு அப்படியே உட்காந்துட்டு இருக்கவே அந்த துப்பாக்கி வச்சு பொங்குன்னு ஒன்று வைக்கிறாங்க, அந்த ஷார்ட் கன்ல. ஸோ அந்த பின்னாடி சைடு வந்து வச்சு பொங்குன்னு மூஞ்சிலே ஒன்று வைக்கிறாங்க, அவர் மூஞ்செல்லாம் ரத்தம். இவர் இப்படி பார்த்துட்டு இருக்கவே ஹீரோயின் பின்னாடி பாத்தீங்கன்னா ஒரு ஆள் நிக்கிறான், இது ஒரு பயங்கரமான ட்விஸ்ட், ஒரு பெரிய ஒரு கம்பு வச்சுட்டு நிக்கிறான். நம்ம ஹீரோ அங்க கண்ணை காட்டுறாரு, அவன் ஹீரோயின் மண்டையிலே போடுறான். அது யாருன்னு பார்த்தா அந்த விக்டர். நம்ம ஹீரோயின் வீட்டுல பேசிட்டு இருக்கும்போது ஒரு தோட்டக்காரங்க வேலை செஞ்சுட்டு இருப்பான்ல அவன் தான். சோ இங்க ஒரு பிளாஷ்பேக் காட்டுறாங்க, என்னன்னு பார்த்தா 5 நாளைக்கு முன்னாடி அந்த விக்டரும் நம்ம ஹீரோவும் வந்து பேசிட்டு இருக்காங்க, வெளியே ஒரு இடத்துல சந்திச்சு பேசுறாங்க. இந்த மாதிரி நான் அவளை கொலை பண்றேன், நீ வந்து எனக்கு அவளை வந்து துண்டு துண்டா கட் பண்ணி லேக்ல வந்து போடணும், என்னால அதை பண்ணவே முடியாது, அது கொடூரமான செயல் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்காரு. அவன் வந்துட்டு சரி ஓகே நான் பண்றேன், எவ்வளவு தருவீங்க அப்படின்னு. இந்த ஹீரோயின் செத்தா வந்து $1,000,000 வரும் போல் இருக்கு அவங்களுக்கு, அதாவது இன்சூரன்ஸ் போட்டிருப்பாங்கல்ல, ஸோ அதுல இருந்து 1,000,000 வரும், நான் அதுல பாதி உனக்கு கொடுத்துறேன் அப்படின்னு சொன்னேன், சரி டீல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இவரு.
பாத்தீங்களா எப்படி எல்லாம் பிளான் பண்றாங்கன்னு பாருங்க, மாத்தி மாத்தி போட்டு தள்ளுறதுக்கு. வாங்க மேற்கொண்டு என்ன நடக்குதுன்னு பாப்போம். ஹீரோயினை பார்த்தா பேஸ்மெண்ட்ல தான் கட்டி போட்டு வச்சிருக்காங்க. அவங்க முழிச்சு பார்த்தா விக்டர் வந்து அப்படி துப்பாக்கி நீட்டி நின்றுட்டு இருக்கான். அப்ப ஹீரோவை பார்த்து கேக்குறாங்க, வேற எவனுமே கிடைக்கல அவனுக்கு இந்த பிளான்ல சேர்த்துக்கிறதுக்கு, இவனே ஒரு லூசு பையன், இவனை சேர்த்துக்கிட்டு இருக்கே அப்படின்னு உடனே அவன் காண்டா வரான், சும்மா இருங்க அப்படின்னு கத்துறான். அப்ப ஹீரோ கேக்குறாரு, இங்க பாரு நீ எதுக்கு என்ன கொலை பண்ண பார்த்த, அதுக்கு ஒரு சாலிடான ரீசன் கொடு அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. அப்ப ஹீரோயின் சொல்றாங்க, நீ ஒன்னுக்கும் லாய்க்கு இல்ல, உன்னால வந்து கடன் தொலைதான் ஜாஸ்தி, சூதாடி சூதாடி கடனை தான் சேர்த்து வச்சிருக்க, இதை விட வேற என்ன ரீசன் இருக்க போகுது அப்படின்னு உடனே மரியாதையா ஒழுங்கா கரெக்டான ரீசனா சொல்லு அப்படின்னு சொல்லி அவர் இன்னும் கேட்கவே இவங்க சொல்றாங்க, ஆமா நீ செத்தனா வந்து இன்சூரன்ஸ் பணம் வரும், அதை எடுத்துக்கிட்டு நான் ஓடிடலான்னு பார்த்தேன் அதான் அப்படின்னு சொல்லவே இந்த விக்டர் சொல்றான், ஓ உங்களுக்கும் இதான் பிளானா அப்படின்னு ஆரம்பிக்கவே நம்ம ஹீரோ திட்டுறாரு, வாய மூடுறா அப்படின்ட்டு ஒரு மாதிரி கத்துறாரு. அவன் சொல்றான், இல்ல நீங்க வந்து செத்து போனீங்கன்னா வந்து $1 million கிடைக்கும், அதுல எனக்கு பாதி கொடுக்குறேன்னு சொன்னாரு, அதுதான் எங்க பிளானும் அப்படின்னு உடனே ஹீரோயின் சொல்றாங்க, டேய் $1 million இல்ல, நான் செத்தனா $3 million கிடைக்கும், அவனை ஏமாத்திட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லவே இந்த விக்டர் காண்டாயிடறான். டக்குனு துப்பாக்கி எடுத்து ஹீரோவை பார்த்து நிட்டுறான். அவர் வந்து சொல்றாரு, ஏ நான் உனக்கு இன்னும் நிறைய பணம் தரேன் அப்படின்னு, அவரு ஒரு பக்கம் ஹீரோயின் ஒரு பக்கம் நான் இன்னும் தரேன் அப்படின்னு மாறி மாறி சொல்லவே இந்த விக்டர் வந்து கன்ஃபியூஸ் ஆயிடுறான். ஹீரோவை பார்த்து துப்பாக்கி நிட்டுட்டு இருக்கவே ஹீரோ வந்து விக்டரை பிடிக்கிறாரு. இந்த கேப்ல பாத்தீங்கன்னா ஹீரோயின் வந்து அவங்க ரெண்டு பேரும் அடிச்சிக்கிறாங்க, ஹீரோவும் விக்டரும். ஹீரோயின் வந்து அந்த கேப்ல அப்படியே சேர்ல இருந்து கீழே விழுந்து கரெக்டா கையை வந்து வெளியில எடுத்துக்கிட்டு வந்துடுறாங்க. அப்போ அப்படி மாறி மாறி வந்து ஹீரோயின் ஹீரோ விக்டர் மூணு பேரும் அப்படியே பிடிச்சி சண்டை போட்டுட்டு இருக்கவே துப்பாக்கி வந்து வெடிச்சிருது. பார்த்தா விக்டர் கையில் இருக்கிற விரலாம் செதஞ்சு போயிருது, அப்படியே அது வந்து ஷார்ட் கன்ல, ஸோ அப்படியே தெரிச்சிருது விரலாம். அவன் கத்துறான், ஐயோ ரத்தம் ஊத்துது ரத்தம் ஊத்துது அப்படின்னு கத்துறான். ஹீரோ என்ன சொல்றாங்க, யோ யோ அவனை காப்பாத்தியா ஹாஸ்பிட்டல் கூட்டு போயான் சொல்லிக்கிட்டே அப்படியே அவன் அப்படியே ஓடுறான், முன்னாடி முன்கதவை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோவும் ஓடுறாரு, ஹீரோயினும் ஓடுறாங்க. ஓடி ஏ நிறுத்தியா நிறுத்தியா அவனை நிறுத்தியா அப்படின்னு சொல்லவே ஹீரோ வந்து டக்குன்னு அவனை சுட்டுறாரு. அவன் அங்கேயே சாகுறான் வந்து. ஹீரோயின் கத்துறாங்க, ஏய் அவன் ரத்தத்தை நிறுத்துன்னு தானே சொன்னேன், ஏன் அவனை சுட்டு கொண்ண அப்படின்னு அப்படியே கத்திக்கிட்டே இருக்காங்க. அவன் அப்படியே கீழே வச்சுக்கிட்டு, இல்ல நீ வந்து அவனை தான் நிறுத்த சொன்ன, அதனால தான் நான் அப்படி பண்ணிட்டேன் அப்படின்னு இப்படி ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. டக்குன்னு நம்ம ஹீரோயின் கன் எடுக்கிறாங்க ஹீரோவை போட்டு தள்ளுறதுக்கு. ஒரு கொலை நடந்து போச்சு, இன்னொன்று நடக்கட்டும் அப்படின்ட்டு ரெண்டு பேரும் மாறி மாறி இப்போ சொல்ல ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோ பிடுங்குறாரு, ஹீரோயின் பிடுங்குறாங்க. அப்படியே கத்திக்கிட்டே போய் என்ன பண்ணுறாங்க, மொட்டை மாடிக்கு ஓடுறாங்க, அதாவது அடுத்த மேலே ஃப்ளோருக்கு. மேலே ஃப்ளோருக்கு போய் அங்கே விழுந்துடுறாங்க கீழே. டக்குன்னு விழுந்துட்டு இவர் அப்படியே அந்த கன்னை பிடுங்க ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. அந்த கன் அப்படியே மேல் நோக்கி சுட்டுருது. மேல சுடும்போது பார்த்தா மேல இருந்து சத்தம் கேக்குது, ஆ அப்படின்னு யாரோ கத்துற சவுண்டு. என்னடா இது சத்தம் அப்படின்ட்டு மேல் நோக்கி பார்த்துட்டு இருக்கவே நம்ம ஹீரோக்கு ஒரு பயங்கரமான அதிர்ச்சி. இப்போ அந்த ரூஃப் வந்து அப்படியே உடச்சிக்கிட்டு வந்து விழுமாம் பாருங்க, அதுலயே அவங்க ரெண்டு பேரும் மயக்கம் ஆயிடுறாங்க. அங்க மேலேருந்து ஒரு மூணு பேர் வந்து விழுறாங்க கீழே. யாரு அது அப்படின்னு பார்த்தா 3 நாளைக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாங்க. இப்போ நமக்கு பாத்தீங்கன்னா ஒரு மூணு பேர் இந்த இங்க விழுந்தாங்க இல்லையா, அவங்க மூணு பேர் தான் ஒரு காட்டு வழியில அப்படியே வந்துகிட்டே இருக்காங்க. மூணு பேரும் ஒரே மாதிரி ட்ரெஸ் தான் போட்டிருக்காங்க. இல்ல இந்த வெள்ளமண்டயம் பேர் வந்து ராய், இந்த குண்டம் பேரு பெட்டர், அப்ப இந்த இன்னொருத்தன் பேர் வந்து டேவ். ஓகேயா, சோ இவங்க மூணு பேரும் வந்துகிட்டே இருக்காங்க. இந்த வெள்ளமண்டயம் ஒரு தின்னி மாடு புழுக்கு வர வழியில ஏதோ கிடைக்கிறதெல்லாம் தின்னுகிட்டே வந்துகிட்டு இருக்கான். இவங்களுக்கு வெளியில ரொம்ப நேரம் இருக்க முடியல, ஏ நம்ம எங்கேயாவது பதுங்கணும்டா, நம்ம இல்லைன்னா கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்ற மாதிரி. இவங்க பேசுறதுலேயே புரியுது இவங்க ஜெயில இருந்து தப்பிச்சு வராங்க அப்படின்ற மாதிரி. சோ இவங்க அப்படி வந்துட்டே இருக்கும்போது தான் நம்ம வீட்டை பாக்குறாங்க, நம்ம ஹீரோட வீட்டை. அதுக்குள்ள பூந்துடுறாங்க. அப்ப அங்க யாருமே ஆள் இல்லை, சோ அவங்க தான் பாத்தீங்கன்னா கண்டதையும் தின்னு கீழெல்லாம் போட்டு வச்சிருப்பாங்க. நமக்கு முதல் சீன்ல கூட தெரியுமே இந்த கெலாக்ஸ் எல்லாம் கீழே கிடக்கும், சோ அதெல்லாம் இவங்க தான். இப்படி வந்து இந்த வீட்டுல செட்டில் ஆகிக்கிட்டே இருப்பாங்க, ட்ரெஸ் எல்லாம் எடுத்து மாட்டிப்பாங்க, ஹீரோட ஸ்வெட்டர் எல்லாம் தூக்கி போட்டுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி போயிட்டு இருக்கவே அப்போதான் நம்ம கரெக்டாக ஹீரோ ஹீரோயின் உள்ள வராங்க. இதை இவங்க மேலே வந்து பார்த்துட்டு இருக்காங்க, அந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருந்து இவங்க ஹீரோ வந்துட்டு இருக்க உள்ள வராங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே இவங்க அந்த வீடு வந்து கூரை மேற்கூற மாதிரி இருக்கும்ல, அவங்க வீடெல்லாம் அப்படி கூம்பு மாதிரி தான் முடியும் மேலே. அந்த இடத்துல இந்த அட்டிக் மாதிரி இருக்கும், அதாவது ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கும் மேலே ஒரு இடம் காலியாக இருக்கும், அந்த இடத்துல வந்து பழைய திங்ஸ் எல்லாம் போட்டு வச்சிருப்பாங்க, அதுக்கு ஒரு டோர் ஓப்பனிங் மாதிரி இருக்கும். ஸோ அங்கே தான் போய் ஒளிஞ்சிக்கிறாங்க இந்த மூணு பேரும். நம்ம ஹீரோ ஹீரோயின் வீட்டில் வராங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே அந்த இடத்துல போய் ஒளிஞ்சிக்கிறாங்க. அங்கே இருந்துகிட்டு இவங்க இங்கே எல்லாம் நடக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அடுத்த நாள் வந்து அந்த விக்டர் வரதை பார்க்குறாங்க, இவங்க நைட்டு தூங்குறதை பார்க்குறாங்க. ஸோ இதெல்லாம் அவங்க பார்த்துட்டே இருக்காங்க. நைட்டு தூங்குறதெல்லாம் நோட் பண்ணும்போது பார்த்தா அந்த மாடியில் உட்காந்துக்கிட்டு பேசிட்டு இருக்காங்க அவங்க மூணு பேரும். அந்த ராய் வந்து சொல்கிறான், ஏ எனக்கு வயத்த கலக்குதுடா, எனக்கு பாத்ரூம் போனடா அப்படின்னு, கண்டதையும் தின்னாதனா கேட்குறியடா, என்னத்தெல்லாமோ தின்னுட்டு வந்து எங்கள் உயிர் எடுக்கிறடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த குண்டை சொல்லிக்கிட்டு இருக்கான் பெட்டர். சொல்லிட்டு இருக்கவே அந்த ராய் வந்து பொறுக்க முடியாமல் அங்கேயே கக்கா போகிறான், நாத்தத்தில் உட்காந்துட்டு இருக்காங்க அவங்க மூணு பேரும். அடுத்த நாள் அந்த விக்டர் வரதெல்லாம் பார்க்குறாங்க. ஸோ இப்படியே போயிட்டு இருக்கவே தான் அந்த துப்பாக்கி வெடிச்ச உடனே, ஆக்சுவலி அந்த துப்பாக்கி சுடுவாங்கல்ல கீழே, ஹீரோ ஹீரோயின் வந்து அங்கே சண்டை போட்டுட்டு இருப்பாங்க, துப்பாக்கியை பிடுங்க அவர் ட்ரை பண்ணுவார், அந்த நேரத்தில் சுடும்போது துப்பாக்கி வெடிச்சிருவோம்ல, அது வந்து இந்த ராயோட பேக்கில் தான் வெடிக்கும். செம்ம காமெடி. அவன் வெடிச்ச உடனே தான் கத்திக்கிட்டே அப்படியே வந்து மூணு பேரும் கீழே உழுறாங்க அந்த ரூஃப் வெடிச்சு. ஸோ இப்போ தான் காட்டுறாங்க. கட் பண்ணால் நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் பார்த்தா அந்த பேஸ்மெண்ட்டில் தான் அடைச்சி வச்சிருக்காங்க. அந்த பில்லியட்ஸ் போர்டு இருக்குல்ல அந்த இடத்துல பக்கத்தில் பார்த்தா அந்த விக்டரும் அங்கே கிடக்கிறான், அவன் டெட் பாடியை தூக்கிட்டு வந்து போட்டிருக்காங்க போல. இப்போ இந்த பெட்டர் பேச ஆரம்பிக்கிறான், அந்த குண்டை என்ன உங்க ரெண்டு பேருக்கு நடுவில் பயங்கரமாக பிரச்சனை இருக்கும் போல் இருக்கு, அது இல்லாமல் ஒரு கொலவரம் பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்லாம் சொல்லி கேட்கவே ஹீரோ வந்து சொல்கிறாரு, இல்லை நான் பண்ணல அப்படின்னு உடனே ஹீரோயின் சொல்கிறாங்க, இவன் தான் பண்ணான் அப்படின்ட்டு மாறி மாறி அவனுக்கு முன்னாடியே அவங்க சண்டை போடுறாங்க, நிறுத்துக்கடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த குண்டை கத்துறான். கத்திக்கிட்டு இங்கே பாருங்க நாங்கள் ஜெயிலேருந்து தப்பிச்சு வந்திருக்கோம், ரொம்ப மோசமானவங்க அப்படின்லாம் சொல்லி பேசிட்டு இருக்கவே ரொம்ப ஏற்கனவே காண்டில் தான் இருக்கும் அப்படின்னு அவன் சொல்கிறான்.
சொல்லிட்டு இருக்க நம்ம ஹீரோயின் சொல்றாங்க, நாங்க காசு கொடுக்குறோம், இங்க இருக்கு காசு, காசு நிறைய இருக்கு அப்படின்லாம் சொல்லி சொல்றாங்க. அதுக்கு அவன் வந்து சொல்றாங்க, நாங்க வந்து பயங்கரமானவங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த டே வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து குறுகுருன்னு பாத்துக்கிட்டே இருக்கான். என்னன்னு பார்த்தா இவன் ஒரு மாதிரி போல் இருக்கு, நம்ம ஹீரோ ரேப் பண்ணவரான் என்னடா அது அப்படின்னு பயங்கரமா அழுகுறாரு ஹீரோ. அவரை ரொம்ப அபியூஸ் பண்றாங்க. இவனுங்க வந்து கேட்கல, என்னதான் ஹீரோயின் வந்து சொல்றாங்க கேட்க மாட்டேங்கிறாங்க. ஹீரோவை போட்டு பயங்கரமா அபியூஸ் பண்றாங்க, அவரை வந்து கேவலமா ட்ரீட் பண்றாங்க. இந்த பெட்டர் வந்து ஹீரோ வந்து காலில் விழுந்து நீ கெஞ்சு, அப்ப நான் அவன் விட்டுறேன் அப்படின்லாம் சொல்றான். அவர் காலில் விழுந்து கெஞ்சுறாரு, அப்ப கூட அவன் வந்து மனசு இறங்கல. அப்ப ஹீரோயின் சொல்றாங்க, இங்க பாருங்க எனக்கு வந்து கொஞ்சம் காசு இருக்கு, என்னோட ஆஃபீஸ்ல கொஞ்சம் காசு வச்சிருக்கேன் நானு, நீங்க என் கூட சிட்டிக்கு வாங்க, நான் உங்களுக்கு காசு கொடுக்குறேன், நீங்க இவரை இப்ப விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு மனசு இறங்கி கேட்கறாங்க. என்னதான் பிடிக்காத ஹஸ்பண்டா இருந்தாலும் அவரை போட்டு இப்படி கஷ்டப்படுத்துறாங்களே அப்படின்ட்டு ரொம்ப கிஞ்சி கேட்கறாங்க, விட்டுருங்க நான் காசு கொடுத்துறேன் அப்படின்னு சொன்னோன்னு உன் பொண்டாட்டியால நீ தப்பிச்ச அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ விட்டு போறாங்க. ஹீரோ ஹீரோயினும் பேஸ்மெண்ட்ல தான் கட்டி போட்டு வச்சிருக்காங்க. இவங்க மாடியில் உட்காந்துட்டு சரக்கு அடிச்சுட்டு டிவி பார்த்துட்டு இருக்காங்க ரெண்டு பேரும். மேல உட்காந்துட்டு என்ன பண்றாங்கன்னு பார்த்தா அந்த ராய்க்கு பின்னாடி குண்டடி பட்டது இல்லையா, சோ அதை வந்து கிளீன் பண்ணிட்டு இருக்கா அந்த டேவ். இப்படி பண்ணிட்டு இருக்கவே கீழே பேஸ்மெண்ட்ல தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் வந்து அழறாங்க, நம்ம எப்படி இருந்தோம், இப்ப எங்க வந்து இருக்கோம் பத்தியா, ஏன் நம்ம நிலைமை இப்படி ஆச்சு, நான் உன்னை அவ்வளவு லவ் பண்ணேன், என்ன மாதிரி போயிட்டு இருந்தது நம்ம லைஃப், எவ்வளவு கேவலமா போயிடுச்சு பத்தியா, உன்னோட சூதாட்ட பழக்கத்தினாலையும் ஒன்னுக்கும் நீ உருப்படாம இருக்கிறதுனாலும் எப்படி போயிடுச்சு பத்தியா நம்ம லைஃப் அப்படின்னு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணி அழுறாங்க. எங்க நிறுத்திருக்காங்க பாத்தீங்களா நம்மளை கொண்டு வந்து அப்படின்ற மாதிரி அழுதுகிட்டு இருக்காங்க. அது அவரு அவரு பாத்தீங்கன்னா ஹீரோ அப்படியே உடஞ்சு போய் உட்காந்துட்டு இருக்காரு. அவனுங்க போட்டு படுத்து எடுத்துட்டானுங்கல்ல ஹீரோவை, அவர் அப்படியே ஒரு மாதிரி இடிஞ்சு போய் உட்காந்துருக்காரு. அப்போ அங்க நோட்டீஸ் பண்றாரு அந்த பில்லியட்ஸ் போர்டு இருக்கும்ல, அதுல அந்த பால் அந்த இதுல கிடக்கும் இல்லையா அந்த குழியில, சோ அதை பாத்துட்டு இருக்காரு அவரு. அதை பாத்துட்டு அவருக்கு என்ன தோணுச்சுன்னு தெரியல, எனக்கு பாத்ரூம் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாரு. மேல இருக்கிறவங்களுக்கு கேக்குது, ஏ போடா அவனை பாத்ரூம் கூட்டு போனா ராய் அப்படின்னு சொல்லிட்டு ராயை தான் அனுப்பி வைக்கிறாங்க அந்த வெள்ள மண்டையனை. அவன் கீழே வரான், கீழே வந்துட்டு இங்க பாரு தம்பி பாத்ரூம்க்கு போ, ஏதாச்சும் விளையாடணும்னு பார்த்தனா நீ காலி அப்படி அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்ம ஹீரோ வந்து பாத்ரூம்க்குள்ள விடுறான், கையை கட்டெல்லாம் அவுத்துக்கிட்டு விடுறான். இவன் வந்து ஹீரோயினை போட்டு நோண்டிக்கிட்டு இருக்கான், ஒரு மாதிரி பேசுறான். ஹீரோயினுக்கு காண்டாகுது. நம்ம ஹீரோ வெளியில வரா பாருங்க, டக்குன்னு அந்த பாலை வச்சு அந்த பால் நிறைய பாலுங்க இருந்ததுல அதை வந்து அவர் சாக்ஸுக்குள்ள போட்டு அதே ஒரு வெப்பன் மாதிரி கிரியேட் பண்ணி அந்த ராய டங்குன்னு ஒரு அடி அடிக்கிறாரு. அவன் அங்கேயே விழுவுறான். இவர் வந்து அப்படியே பொறுமையா மேல போறாரு. ஹீரோயின் சொல்றாங்க, என் கை கட்டையை அவுத்து விடுயா நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா அவர் கேட்கல, அவர் மட்டும் போயிடுறாரு. சே இவன் எப்படி பண்ணிட்டானே அப்படின்ட்டு பார்த்தா அங்க ராய் கையில கத்தி வச்சிருந்திருப்பான் போல. அந்த கத்தி எடுத்து இவங்க கை கட்டை அவுத்துக்கிட்டு இவங்களும் அப்படியே மெதுவா மேல போறாங்க. ஹீரோவை காணும், அப்ப அப்படியே படிக்கட்டுல ஏறி மேல போய்கிட்டே இருக்காங்க. அப்படியே டென்ஸ் மியூசிக் கேக்குது இங்க நமக்கு. நம்ம ஹீரோயின் வந்து பொறுமையா மேலே ஏறி வந்து வெளியிலே வந்துடுறாங்க. இங்க பெட்டர் வந்து ராயை காணுமே அப்படின்ட்டு ராய் ராய் அப்படின்னு கத்திக்கிட்டு பாக்குறான். என்னடா சவுண்ட் இல்லைன்ட்டு துப்பாக்கி எடுத்துட்டு ரெண்டு பேரும் கீழே இறங்கிறாங்க. பார்த்தா அங்க ராய் வந்து மயங்கி கிடக்குறான். அவனை எழுப்பி கேட்கவே வந்து இல்ல அவங்க தப்பிச்சு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவே இங்க நமக்கு என்ன காட்டுறாங்கன்னா, ஹீரோயின் வந்து வெளியில போனாங்க இல்லையா, அங்க விக்டரோட காரும் நிக்குது, இவங்க வந்த காரும் நிக்குது, ரெண்டு கார்லயுமே வண்டி சாவி இல்ல. தேடி தேடி பாக்குறாங்க, சாவியே இல்ல. சரி நீ இவனுங்க வேற வெளியில வர சவுண்ட் கேக்குது. சைமில்டேனியஸா இவங்க போய் ஒரு இடத்துல ஒளிஞ்சுக்கிறாங்க. வெளியில வந்தவனுங்க பெட்டர் சொல்றான், இது சரியில்லை, நீ ஒரு பக்கம் போன்ட்டு ராய் ஒரு பக்கம் அனுப்புறான், டேவும் பெட்டரும் ஒரு பக்கம் தேடிக்கிட்டு போறாங்க. ஹீரோயின் சரி இவனுங்க போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள என்டர் ஆயிடறாங்க. போய் சாவி எப்படியாச்சும் எடுத்து வந்துடலாம் அப்படின்ட்டு ஹீரோவை எங்கேயுமே காணும், அவர் ஒட்டு ஓடிட்டார் போல் இருக்கு. சரின்ட்டு ஹீரோயின் வந்து அப்படி உள்ள போய் தேடிக்கிட்டே இருக்காங்க. இங்க பார்த்தா ராய் வந்த வழியில அவங்க அவனோட அந்த டார்ச் லைட் வந்து எரியாமாயிடுது. டார்ச் லைட் தெரிஞ்சாதானே எங்க இருக்காங்கன்னு தேட முடியும். சரின்ட்டு வீட்டுக்கு வரான், ஒரு வழியா சரி டார்ச் லைட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஹீரோயின் தேடி தேடி சாவியை எடுத்துறாங்க. அப்பா அடி கிடைச்சிருச்சா அப்படின்னு திரும்புறாங்க. ராய் நின்றுட்டு இருக்கான், ஐயோ அவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. சரின்ட்டு ராய் வந்து குடு குடு என்னம்மா நல்ல வழியா என் டார்ச் லைட் வந்து எரியாம போச்சு, அதனால நான் வீட்டுக்கு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட அப்படி பேசிட்டு இருக்கவே ஹீரோயின் வந்து பேச்சு கொடுக்குறாங்க. இரு என்ன விட்டுரு, நான் இன்னும் சொல்றேன், என்கிட்ட காசு இருக்கு நான் கொடுக்குறேன் அப்படின்னு அவங்க சொல்லிக்கிட்டே இருக்காங்க. பின்னாடி பாத்தீங்கன்னா ஹீரோ வரது தெரியுது. இவங்க அப்படியே பேச்சு கொடுக்குறாங்க. அவர் மெதுவா வர வர இவங்க பேச்சு கொடுத்துக்கிட்டே இருக்கா. ராய் வந்து அப்படியே கேட்டுக்கிட்டே நிக்கிறான். பின்னாடி வந்த ஹீரோ நம்ம ராய் அப்படியே பிடிச்சிடறாராம், பிடிச்சி அவனை கீழே தள்ள அப்படியே மாறி மாறி சண்டை நடக்குது. ஒரு கத்தியை வச்சு ராய் வந்து குத்தவரா, ராய்க்கு மேல அறுப்பு போட்டுடுறாங்க, ரத்த கிளறி ஆயிடுது. ஆனாலும் அவன் அவன் விடல, மாறி மாறி ஹீரோவையும் அடிக்கிறான் ஹீரோயினும் அடிக்கிறான், ரெண்டு பேரும் பிடிக்கிறாங்க. பிடிச்சதுல துப்பாக்கி வந்து வெடிஞ்சிருது. ராய் வந்து அங்கேயே சாகுறான். இந்த சவுண்டு கேட்டு அவங்க உள்ள வந்துடுறாங்க. ராய் செத்துறான். சோ ஹீரோ ஹீரோயின் அந்த இடத்த விட்டு தப்பிக்கிறாங்க. நம்ம டேவும் பெட்டரும் உள்ள வந்து பாக்குறாங்க. ராய் வந்து செத்து கிடக்குறான். எங்க வெளியில போக முடியாதுல ஹீரோ ஹீரோயினால, ஏன்னா அவங்க வெளியில தான் நிக்கிறாங்க, வெளியிலேருந்து வராங்க. ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க, மாடிக்கு போகிறாங்க. அந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு போய் என்ன பண்ணுறாங்கன்னா, அங்கே ஒரு கபோர்டு மாதிரி இருக்கு, அந்த இடத்துல ஒளிஞ்சிக்கிறாங்க. கீழே வந்து ராய் செத்து கிடக்குறான், டே உட்காந்து அழுதுகிட்டு இருக்கான் அவனை பார்த்து. இங்கே வந்து இவங்க கபோர்டில் இருக்காங்க. பெட்டர் வந்து தேடிக்கிட்டே அப்படி மேலே வர பார்க்குறான். அந்நேரம் ஹீரோ வந்து சொல்கிறாரு அழுதுகிட்டே, இல்லைம்மா நான் தான் காரணம், என்னால் தான் நம்ம இந்த நிலமையில இருக்கோம், நான் வந்து இந்த சூதாட்ட பழக்கம் இதெல்லாம் இல்லைன்னா இவ்வளோ கடன் இருந்திருக்காது, இப்படி ஒரு நிலைமை நம்ம இருந்திருக்கவே மாட்டோம் லைஃப்பில் அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டு சாரி சொல்லிட்டு இருக்காரு. ஹீரோயினும் அழுகிறாங்க. போட்டு சாவி எடுத்து கையில் கொடுக்குறாரு ஹீரோ. நீ போமா நான் பாத்துக்கிறேன் இவனுங்களா, எனக்கு வந்து என்ன பண்ணுன்னு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு வீர வசனம்லாம் பேசுறாரு. அங்க வந்து பார்த்தா பெட்டர் வந்துட்டான். நம்ம ஹீரோயின் அழ ஆரம்பிக்கிறாங்க, கையில கத்திலாம் வச்சுக்கிறாங்க, அழுதுகிட்டு இருக்காங்க. அந்நேரம் வந்து ஹீரோ வந்து அப்படியே கத்திக்கிட்டே போய் அந்த கபோர்டை உடச்சுக்கிட்டு போய் அவர் அந்த பெட்டர் மேல விழுறாரு.
விழுந்த உடனே அந்த பெட்டர் ஒரு நிமிஷம் ஒன்றும் புரியல, ஹீரோயின் எஸ்கேப் ஆகி ஓடுறாங்க. ஓடிக்கிட்டு போய் அவங்க பார்த்தீங்கன்னா அந்த ஏத்தாப்புல டே வந்திருப்பாப்புல, அவனை உடச்சிக்கிட்டு தள்ளிக்கிட்டு போய் வெளியில் விடுறாங்க. வீட்டுக்கு வெளியில் ரெண்டு பேரும் விழுந்துட்டாங்க. இங்கே பார்த்தா பெட்டர் வந்து கீழே கிடக்குறான், நம்ம ஹீரோ வந்து தப்பிச்சு அப்படியே வெளியில் ஓடி வராரு. லீசா லீசா அப்படின்ட்டு போய் ஹீரோயினை தூக்குறாரு. தூக்கிட்டே இருக்கும்போது ரெண்டு பேரும் வந்து பிடிச்சிடுறாங்க. பெட்டர் வந்து ஹீரோவை பிடிக்கிறான், அந்த டே வந்து ஹீரோயினை பிடிச்சிடுறாங்க. இப்படி மாறி மாறி ரெண்டு பேரும் எல்லாம் கத்தி எடுத்து கிழிச்சிக்கிறாங்க, துப்பாக்கி வச்சு சுட ட்ரை பண்ணுறாங்க. அப்படி ஒரே ரத்த கிளறியா ஓடிக்கிட்டு இருக்கு. நாலு பேரும் அப்படியே மாறி மாறி அடிச்சுக்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த பெட்டரை வந்து குத்துறாங்க, அவனுக்கு அங்கே ரத்தம் ஊத்துது. ஆனாலும் அவன் திரும்பி வந்து சண்டை போடுறான். என்னடா அது தமிழ் படங்களில் பார்க்குற மாதிரி இருக்கு அப்படின்னு இருந்துச்சு எனக்கே ஒரு நிமிஷம். எவ்வளோ அடிபட்டாலும் வந்து மாறி மாறி சண்டை போட்டுக்கிறாங்க எல்லாம். அப்படி போயிட்டு இருக்கவே என்ன நடக்குதுன்னா வந்து நம்ம லீசாவை வந்து அந்த டேவ் பிடிச்சிடறான், கழுத்தில் கத்தி வச்சிடறான். ஹீரோக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஹீரோவையும் இவன் பிடிச்சி இழுத்துட்டு போய் அந்த கிராஸ் கட் பண்ணுறதுக்கு ஒரு மிஷின் மாதிரி வச்சிருப்பாங்கல்ல அவங்கலாம், ஸோ அது அப்படியே ஓடிக்கிட்டு இருக்கு. அதில் போய் தலையை வைக்க போகிறோம், ஹீரோவோட தலையை போய் வைக்கிறான் அந்த குண்டை வச்சு. ஹீரோ கத்துறாரு, முடிஞ்சுதுரா சோழி அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கும்போதே ஒரு கார் வேகமா அங்கிருந்து வந்து இந்த குண்டனை இடிக்குது. அவன் கீழே விழுறான். காருக்குள்ள இருந்து இறங்கி வர்றது யாருறான்னு பார்த்தா நம்ம தாத்தா, நம்ம ஹீரோவோட அப்பா. இவர் எப்படிடா இங்கே வந்தாரு அப்படின்னு யோசிக்கிறீங்களா? எனக்கும் அப்படிதான் இருந்தது. வாங்க பார்ப்போம். ஒரு 6 மணி நேரத்துக்கு முன்னாடி அப்படின்னு காட்டுறாங்க. என்ன ஆகுதுன்னா ஒரு அந்த காட்டு பக்கம் அந்த நைட் டைம், அப்போ வந்து ஒரு ஆள் வந்து வண்டியில் போய்கிட்டு இருக்காரு அப்படியே ஸ்லோவாக. ஒரு தாத்தா அவர் இந்த வீடு நம்ம ஹீரோட வீடை பார்த்துக்கிட்டு இங்கே ஏதோ நடக்கிற மாதிரி இருக்கு, அங்கே வீட்டு கதவெல்லாம் திறந்து கிடக்குது, யாரையும் காணும். வெளியிலேருந்து பார்த்தாவே ஒரு மாதிரி தெரியுது அவருக்கு ஏதோ வித்தியாசமாக. ஸோ இவர் வீட்டில் போயிட்டு ஃபோன் பண்ணுறாரு. யார்? நம்ம ஹீரோட அப்பாவுக்கு தான் ஃபோன் பண்ணுறாரு. ஏ நான் உங்கள் வீட்டு பக்கம் வந்தேன்டா அப்படி இப்படின்னு சொல்லி அமைதியாக பேசிட்டு இருக்காரு அவர். ஏ இந்த நடராத்திரியில் ஃபோன் பண்ணி ஏன்டா என் உசுரை வாங்கிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு அவர் சொல்லவே, ஏ இல்லைடா எனக்கு ஏதோ சந்தேகமாக தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆள் ஃபோனை வச்சிடறாரு. அது வந்து ஓல்டேஜ் ஹோம் இல்லை, எப்படியுமே வயசானவங்களே அப்படி தனியெல்லாம் வெளில அனுப்ப மாட்டாங்க. இந்த தாத்தா அப்படியே அவரால் நடக்க முடியல, வீல்சேரில் இருந்தவரில், ஸோ மெதுவாக அந்த வாக்கிங் ஸ்டிக்கை ஊனிக்கிட்டு அந்த ரிசப்ஷனுக்கு வராரு. எப்பா தம்பி நான் அந்த மாதிரி போனப்பா என் வீட்டில் ஏதோ பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவே அவன் விட மாட்டேங்கிறான். அவனை ஒரே படம் போட்டுறாரு நம்ம தாத்தா. போட்டுட்டு அவன் சாவி எடுத்துக்கிட்டு வண்டி எடுத்துக்கிட்டு வராரு. அந்த வண்டியில் சாவி எங்கே போடணும்னு கூட அவருக்கு தெரியல. இருந்தாலும் எப்படியோ ஒரு வழியாக நம்ம தாத்தா வந்து சேர்ந்துடுறாரு. வரும்போது தான் இந்த காட்சியை பார்க்குறாரு. ஹீரோயின் கழுத்தில் கத்தி வச்சு ஒருத்தன் நிற்கிறான், அவரு பையனை வந்து மண்டையை அந்த இதில் சொருவ போகிறான் ஒருத்தன். ஸோ அவனை போய் இடிச்சு வந்து நிற்கிறாரு நம்ம தாத்தா. தாத்தா வந்து கத்துறாரு, என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டே பார்த்தா பெட்டர் அங்கே கீழே கிடக்குறான். இவர் இடிச்ச இடியில ஹீரோயின் கழுத்தில் கத்தி வச்சுட்டு இருக்காங்களா டேவ். ஸோ இப்போ அவனை ஏதாச்சும் பண்ணணும். அதனால வந்து இவர் காலில் அப்படியே தூக்கி விட்டு ஒரு துப்பாக்கி எடுக்கிறாரு நம்ம தாத்தா. மாசா எடுத்து அவன் காலில் ஒரு ஓட்டையை போடுறாரு அந்த டேவ் காலில். அவன் அப்படியே கீழே விழுறான். ஹீரோயின் கழுத்துலேருந்து கத்தி எடுத்துட்டு அவன் கீழே விழுந்துட்டான். இப்படி பார்த்துட்டு இருக்கவே பார்த்தீங்கன்னா தாத்தா பின்னாடியே வந்து சொருகிறான் கத்தியா. யாருன்னு பார்த்தா நம்ம பெட்டர். அவன் ஏஞ்சிட்டான் போல் இருக்கு. எந்திரிச்சு தாத்தாவை குத்தவே நம்ம ஹீரோ கத்துறாரு அப்பா அப்படின்னு கத்திக்கிட்டே இருக்காரு. ஹீரோயின் வந்து நம்ம ஹீரோ கூட்டிக்கிட்டு அப்படியே ஓடுறாங்க. என்னன்னா தாத்தா அந்த கார் இருக்குல்லையா, ஸோ அதை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கிறாங்க. நம்ம பெட்டர் வந்து தாத்தாவை பிடிச்சி அந்த கிராஸ் கட்டரில் அப்படியே விடுறான். தாத்தா கழுத்துலேருந்து அப்படியே ரத்தம் தெரிக்குது. நம்ம ஹீரோ ஹீரோயினும் அங்கே கார் எடுத்துகிட்டு எஸ்கேப் ஆகலாம்னு போய்கிட்டே இருக்காங்க. பெட்டர் வந்து கண்ணை தூக்கிடுறான். அதுக்கடையில் இங்கே அந்த டேவ் காலை ரத்தம் ஊற்றுது இல்லையா, ஸோ அவங்ககிட்ட சொல்கிறான் நீ உள்ளே போய் இதை வந்து கட்டு போட்டு வை, நான் இதுங்களை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை தூக்கிக்கிட்டு அப்படியே ஹீரோ ஹீரோயின் போகிற காரை பார்த்து அப்படியே ஷூட் பண்ணுறான். கார் போய் அப்படியே உடல இடிச்சு நிற்கிது. இங்கே வந்து பெட்டர் வந்து நான் பார்த்துக்கிறேன்டா உங்களை அப்படின்னு சொல்லிட்டு நின்றுக்கிட்டு இருக்கான். அப்போ ஹீரோ அங்கே சொல்கிறாரு, இங்கே பாரு நீ தயவு செஞ்சு போட்டுக்கு போ, நான் இவனை பார்த்துக்கிறேன், நான் இவனை முடிக்க ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அப்படியே வீர வசனம்லாம் பேசிக்கிட்டு வராரு. ஹீரோயின் அங்கே போட்டை நோக்கி ஓடுறாங்க. நம்ம ஹீரோ வந்து பார்க்குறாரு பெட்டரை காணும் சரின்ட்டு உள்ளே வராரு. அந்த உள்ள டே வந்து அந்த காலில் கட்டு போட்டுட்டு இருந்திருப்பான். கட்டு எங்க, அது காலே ஓட்ட போட்டாங்க, அவன் ஏதோ க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இவர் வந்து அவன் நெத்தியில் வந்து துப்பாக்கி வச்சு நின்றுட்டு இருக்கவே இங்கே சைமில்டேனியஸாக ஹீரோ வந்து போட்டை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்காங்க. போட் எடுக்கலான்ட்டு போய் பார்த்தா போட்டை ஆன் பண்ணா போட்டில் ஃபியூவல் இல்லை, பெட்ரோல் இல்லை, என்ன பண்ணுறது சரின்ட்டு அங்கே பக்கத்தில் அதுக்குன்னு ஒரு ஏரியா மாதிரி இருக்குது, அங்கே வந்து பெட்ரோல் எடுக்கலான்னு வந்துட்டு இருக்காங்க. இங்கே சைமில்டேனியஸாக நம்ம தாத்தாவை தான் காட்டுறாங்க. அவர் இன்னும் சாகவே இல்லை, என்னடா நடக்குதுங்க அப்படின்ற மாதிரி போயிட்டு இருக்கு. அவர் அப்படியே மெதுவாக தவழ்ந்து வந்து வந்துகிட்டு இருக்க மாதிரி காட்டுறாங்க. அங்கே பார்த்தா ஹீரோ வந்து அவன் அந்த டேவை வந்து இவன் தானே வந்து அவரை ரொம்ப வந்து அப்யூஸ் பண்ணுவான், ரொம்ப ஹராஸ் பண்ணுவான், அதனால் அவனை சுட்டு தள்ளுறாரு, காலை உடச்சி விடுறாரு, உடச்சி விட்டுக்கிட்டு சுட்டு தள்ளுறாரு. அவன் சாவறான் அங்கே. இங்கே சைமில்டேனியஸாக வந்து நம்ம இவன் வந்துட்டான், நம்ம பெட்டர் ஹீரோயின் வந்து அங்கே பெட்ரோல் எடுக்க வந்தாங்கல்ல அந்த ஷெட்டில், அங்கே வந்து ஹீரோயினை பிடிச்சிட்டான். இங்கே தாத்தா தவழ்ந்து வந்தவர் அந்த ஊஞ்சல் இருக்குல்ல அந்த படுக்கிற ஊஞ்சல், அதில் வந்து அப்படியே மெதுவாக படுத்துக்கிறாரு. டேவை கொண்டுட்டு நம்ம ஹீரோ வந்து வெளியில் வராரு. வெளியில் வந்து பார்த்தா அவங்க அப்பா அங்கே இருக்காரு. அவங்க அப்பா கையை பிடிச்சிக்கிறாரு. அவர் அப்படியே அவருக்கு அதான ஆசை அந்த ஊஞ்சலில் படுத்துக்கிட்டு அந்த லேக்கை பார்த்துக்கிட்டு அப்படியே அங்கே இருக்கணும் அப்படின்றது அப்படியே பார்த்துக்கிட்டே அவர் அப்படியே சாகுறாரு. இவர் அப்படியே கையை பிடிச்சிட்டு நிற்கிறார் அப்பா கையை. இப்போ தான் வந்து ஹீரோயின் கத்துற சவுண்டு கேட்குது. இவர் ஹீரோயினை தேடி டகடகன்னு ஓடுறாரு. அங்கே போய் பார்த்தா நம்ம ஹீரோயினை தூக்கி போட்டில் போட்டுக்கிட்டு அவன் போட்டில் போயிட்டு இருக்கான் அந்த பெட்டரு. போட்டு அப்படியே ஏன்னா இவங்ககிட்ட இருந்து காசு எடுக்கணும்ல, அதனால் அவன் காசை இவங்களை வச்சு எடுத்துக்கணும் அப்படின்றதுக்காண்டி டேவெல்லாம் அவன் கண்டுக்கவே இல்லை. டேவை இங்கே உள்ளே விட்டுட்டு டேவ் செத்துட்டான் அது அவனுக்கு தெரியல. இருந்தாலும் ஹீரோயினை கூட்டிகிட்டு அப்படியே போட்டில் போயிட்டு இருக்கான். கரெக்டாக அந்த போட்டில் போட்டை கட்டி வச்சிருப்பாங்கல்ல ஒரு கயிறு வச்சு, அந்த கயிறு அப்படியே இழுத்துக்கிட்டே போகும். இவர் கரெக்டாக போய் அந்த கயிறை பிடிச்சிடுறாரு. இதை வந்து பெட்டர் பார்க்கல. ஸோ போட்டு போய்கிட்டே இருக்கு. இதை ஆனால் ஹீரோயின் பார்த்துடுறாங்க. நம்ம ஹீரோ தண்ணியில் மிதந்துக்கிட்டே வரதை பார்த்துறாங்க. அந்த கயிறு பிடிச்சிக்கிட்டே வரதை ஹீரோயின் பார்க்குறாங்க. ஹீரோயின் வந்து கொஞ்சம் இப்போதான் பெருமூச்சு விடுறாங்க. அப்பாடி ஒரு வழியாக நம்ம ஹஸ்பண்ட் வந்துட்டாருடா அப்படின்ட்டு. அப்போ அந்த பெட்டர் வந்து மிரட்டிக்கிட்டே இருக்கான் ஹீரோயினை. அப்போ கரெக்டாக பார்த்தா ஹீரோ வந்துடுறாரு போட்டில்.
போட்டில் வந்த உடனே சண்டை தான், பயங்கர ஃபைட் நடக்குது, ரத்தம் தெரிக்குது, அப்படி தான் ஓடுது. அப்போ ஒரு சீனில் பார்த்தா ஹீரோ வந்து நம்ம பெட்டரை பிடிச்சி அந்த போட்டோட அந்த மோட்டர் இருக்கும்ல அந்த மோட்டரில் விடுறாரு. அப்படியே அவன் கை செதஞ்சு போகுது அதில் பட்டு. இந்த ஷாக்லேயே அவனை பிடிச்சி அந்த போட்டில் வர கரெக்டாக அந்த பையில கல் வச்சிருப்பார்ல, அந்த கல்லை கட்டி அப்படியே பெட்டரை வந்து உள்ள லேக்கில் தள்ளுறாரு. அவன் அப்படியே கீழே போய் சாகுறான் போல இருக்கு. அதுக்கப்புறம் அவனை காட்டலை, அப்படியே மூழ்கிடுறான். இங்கே நம்ம ஹீரோயின் ஹீரோயை தான் காட்டுறாங்க. பார்த்தா கரெக்டாக ஹீரோவும் கால் தடுக்கி உள்ளே விழுந்துறாரு, அந்த கயிறு ஏதோ மாட்டி உள்ளே விழுந்துறாரு. ஹீரோயின் வந்து ஒரு நிமிஷம் யோசிக்கிறாங்க. நம்ம ஹீரோவும் பாக்குறாரு, ஐயோ இவ நம்மளையும் உள்ள தள்ளிடுவாளா, இவன் இவ ஏற்கனவே நம்மள கொலை பண்ண தானே வந்தா அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே பாக்குறாரு. ஆனா நம்ம ஹீரோயின் காப்பாத்துறாங்க, காப்பாத்தி அவரை அப்படியே கட்டி புடிச்சுக்கிறாங்க. அடுத்த சீன் பார்த்தா இவங்க ரெண்டு பேரும் வந்து அந்த வீட்டுக்கு வெளியே தான் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. போலீஸ் வந்துருவாங்க ஒரு மணி நேரத்துல அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிட்டு இருக்கவே ஹீரோயின் அப்படியே பாக்குறாங்க. இப்பயும் அவர் சொல்றாரு, இன்னும் நம்ம ஆரம்பிச்ச இடத்துல தான் இருக்கும், இன்னும் நமக்கு அதே கடன் தான் இருக்கு, இன்னும் நமக்கு அதே பிரச்சனை தான் இருக்கு அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருக்கவே ஹீரோயின் வந்து அவரை திரும்பி பார்த்து அப்படியே சிரிக்கிறாங்க. இல்ல இல்ல இங்க பாருங்க, இப்பதான் நம்ம கதையே மாறப்போகுது அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. என்னடான்னு பார்த்தா அங்க போலீஸ் வந்ததோட பத்திரிகைக்காரங்கலாம் வருவாங்கல்ல, நம்ம ஹீரோ ஹீரோயின் வந்து உள்ள நடந்த கதையை வேற லெவல்ல சொல்றாங்க. நீங்களே யோசிச்சு பாருங்க, இப்படி வந்து ஒரு இடத்துல மாட்டி ஒரு மூணு பேர்கிட்ட மாட்டி அவங்கள கொலை பண்ணிட்டு அங்கிருந்து தப்பிக்கிறது இதெல்லாம் பெரிய விஷயம் இல்லையா? ஸோ அது வந்து பயங்கர ஃபேமஸ் ஆகுது, அவங்க ஊர் ஃபுல்லா அவங்களும் பயங்கர ஃபேமஸ் ஆகுறாங்க, இன்டர்வியூலாம் எடுக்கிறாங்க, அதனால அவங்க பயங்கரமா சம்பாதிக்கிறாங்க. அப்படியே நியூஸ் பேப்பர் ஆர்டிக்கல் மாதிரி வந்துகிட்டே இருக்கு. இவங்க வந்து அந்த நடந்ததை வந்து கதையா எழுதியிருக்காங்க, அந்த புக்கு பயங்கரமா வித்து போகுது, அதை வந்து படமா எடுக்க போறாங்க, அதை வாங்குறதுக்கு நிறைய பேர் போட்டி போடுறாங்க. ஸோ பயங்கர காசு பொருளுது, இவங்க இப்படியே அவங்க கடன்லாம் அடைக்கிறாங்க. அடுத்த சீன் பார்த்தா அதே அந்த பேஸ்மெண்ட் அந்த பில்லியட்ஸ் அந்த போர்டு இருக்கு, நம்ம ஹீரோயின் அழுதுகிட்டு இருக்காங்க. ஹீரோவை பிடிச்சி யாரோ அபியூஸ் பண்ற மாதிரி காட்டிக்கிட்டே இருக்கவே அந்த ஹீரோ யாரான்னு பார்த்தா வேற ஒரு ஆளு. சோ இப்ப இவங்க கதையை வந்து படமா எடுத்துட்டு இருக்காங்க போல் இருக்கு. ஆனா அந்த சீனை வந்து மாத்திடுறாங்க, ஏன்னா ஒரிஜினலா அந்த சீன் என்ன, ஹீரோ வந்து பயங்கரமா அபியூஸ் பண்ணும், அவர் காலெல்லாம் வேணும், இது வந்து அவருக்கு கேவலம் இல்லையா, அதனால அங்க நடிக்கிறவர் பாத்தீங்கன்னா அந்த சீனை எப்படி மாத்திருக்காங்க அப்படின்னா, அந்த ஆள் வந்து பயங்கரமா அங்க இருக்கவங்களாம் அடிச்சு போடுறாரு அந்த வில்லன்களை, ஹீரோயினை காப்பாத்துறாரு, இப்படி வச்சிருக்காங்க சீனை. எப்படி ஹீரோட டிக்னிட்டியை வந்து காப்பாத்தப்படுதா? சோ இந்த மாதிரி வந்து பயங்கர ஹாப்பியா போகுது இவங்க லைஃப். அந்த படத்தை டைரக்ட் பண்றதே பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ தான். சோ நிறைய காசு சம்பாதிக்கிறாங்க, இப்படியே இவங்க லைஃப் வந்து நல்லபடியா போகுது, இப்படியே அந்த படத்தையும் இங்க முடிக்கிறாங்க. என்ன மக்களே, இன்னைக்கு படம் எப்படி இருந்துச்சு? நல்லா போச்சுல? ஒரு மாதிரி காமெடியாகவும் த்ரில்லராகவும் ஒரு மாதிரி ஹாரிஃபைங்காகவும் சஸ்பென்ஸாகவும் நான் சொன்ன மாதிரியே பார்த்தீங்களா, நிறைய ஜேர்னஸோட இருந்ததுல படம். இது எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த படம். அண்ட் இந்த மாதிரி வீடியோஸ் நான் உங்களுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ப்ளீஸ் என்னோட வீடியோஸ்க்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், வாய்ஸ் ஓவர் பிளானட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு ரீச் ஆகும். அண்ட் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணாதவங்களும் ஃபாலோ பண்ணிக்கோங்க, கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. இன்னொரு வீடியோவில் வந்து நான் உங்களை சந்திக்கிற வரைக்கும் பை.